ஸ்கிப் பண்ண பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்யூஸ், என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த வீடியோக்கு கீழே பாருங்கள் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனேயே ஒரு பெல் பட்டனை பேராகும், அதே மாதிரி தான் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகும். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெஸ்டீஜினுடைய ஒரு முக்கியமான ப்ராடக்ட் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாடி பாலிஷ். ஸோ பாடி பாலிஷ் அப்படிங்கிறது நம்ம கழுத்துக்கு கீழே இருக்கிற ஃபுல் டோட்டல் பாடிக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உடலில் இறந்த செல்கள் அப்படிங்கிறது ரெகுலராக பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல தங்கிட்டே தான் இருக்கும். அதை முழுமையாக அகற்றுறதுக்காக தான் இந்த பாடி பாலிஷ். ஸோ இப்போ நான் உங்களுக்கு கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை ஒரு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கையில் முழுவதும் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணணும் அப்படின்னா 10 நாளைக்கு ஒரு முறை கழுத்துக்கு கீழே டோட்டலாக ஃபுல் பாடிக்குமே நீங்கள் இப்போ நான் எப்படி அப்ளை பண்ணி காமிக்கிறனோ அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ இது இப்படி நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி வெள்ளையாக நுர வர மாதிரி இருக்கும். அதை நீங்கள் அப்படியே மென்மையாக மசாஜ் மாதிரி தேய்ச்சி கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கின்னுக்குள்ளே ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும். இதை முகத்துக்கோ மற்ற இடத்துக்கோ போடக்கூடாது. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கழுத்தை சுற்றியும் ரொம்ப பிளாக்காக இருக்கும், கருப்பாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த கழுத்தை சுற்றி இருக்கிற பிளாக்கை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துரும். ஸோ இதை நான் கையில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி தேய்ச்சிட்ருக்கேன். இது மாதிரி நீங்கள் உங்களுடைய டோட்டல் ஃபுல் பாடிக்குமே நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த டெட் செல்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணாததுனாலேயே நம்ம ஸ்கின்ல நிறைய பார்த்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜிஸ் வரக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு தேய்ச்சது மாதிரி ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிட்டு இருக்கும் இந்த வீடியோவில். ஸோ இது மாதிரி அந்த நம்ம தேய்க்கக்கூடிய அந்த க்ரீம் வந்து ஃபுல்லாகவே நம்ம ஸ்கின்குள்ளார அப்சர்வ் ஆயிரும். இது மாதிரி அப்சர்வ் ஆக வரைக்கும் தேய்ச்சிட்டு நீங்கள் அப்படியே ஒரு அரை மணி நேரம் நம்ம உடம்புல விட்டுறணும். ஸோ அந்த அரை மணி நேரம் எதுக்காகனா அது உள்ளே போய் தன்னுடைய ஒர்க்கை பண்ணும், உள்ளே இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணும். அதுக்காக தான் நம்ம அந்த அரை மணி நேரம் டைம் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணி விட்டுட்டு நம்ம நம்மளுடைய ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கலாம். ஒரு அரை மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்கின்ல அதை அப்சர்வ் பண்ணி எல்லா உள்ளே இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி கொண்டாந்து வச்சுருக்கோம். இதை எப்படி நம்ம கம்ப்ளீட்டாக வெளியேற்றுறதுங்கிறத அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி அப்சர்வ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப் எடுத்துக்கணும், குளிக்கிறதுக்கு ஒரு ஸ்க்ரப் எடுத்துக்கணும். இந்த ஸ்க்ரப்பை தண்ணியில் நனைச்சிக்கணும். இந்த ஸ்க்ரப்பை வந்து நம்ம அப்படியே வெறுமனே தேய்க்கக்கூடாது. தண்ணியில் நனைச்சிட்டு இந்த பாடி பாலிஷ் நம்ம அப்ளை பண்ண இடத்துல எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஸ்க்ரப்பை வச்சு அப்படியே நம்ம தேய்க்கணும். தேய்க்கும்போது ஃபுல்லாக நிறைய நுர வரும். இந்த நுரையிலேயே என்ன ஆகும்னா உள்ளே இருக்கிற அந்த டெட் செல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடும். ஸோ இதை நம்ம மென்மையாக தேய்க்கணும். ரொம்ப அதிகமாக அழுத்தம் கொடுத்து தேய்க்கிறதோ இல்லை ரொம்ப இந்த கல்லுலையெல்லாம் போட்டு உரைப்பாங்க ஒரு சில பேர் ஸ்கின்னை, அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. மென்மையாக நம்ம ஸ்கின்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஸ்க்ரப்பை வச்சு மென்மையாக அப்படியே தேய்ச்சி கொடுக்கணும். இப்படி தேய்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வித ஸ்மெல் வரும், அது ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதை ஃபீல் பண்ண முடியும். இப்படி நீங்கள் தேய்க்க தேய்க்க அந்த டெட் செல்ஸ் எல்லாமே இந்த நுரை மூலியமாக உங்களுக்கு வெளியேறிடும். இப்போ இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம தண்ணி அதாவது சுடு தண்ணி தேவைப்படாது. ஓரளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணியில் நம்ம குளிச்சுக்கணும், ரொம்ப சுடு தண்ணியிலையும் குளிக்கக்கூடாது. ஸோ ஸ்கின் வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும் நமக்கு. ஸோ இந்த நம்ம கழுவிட்டு உங்களுடைய ஸ்கின்னை நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கனாவே தெரியும் உங்களுடைய மற்ற ஸ்கின்னுக்கும் நீங்கள் இந்த பாடி பாலிஷ் அப்ளை பண்ண இடத்துக்கும் உள்ள நல்ல வித்தியாசம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நம்ம தண்ணி ஊற்றி கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த நுரையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஒரு டவலை வச்சு நம்ம உடம்பை ஒத்தி எடுக்கணும். துண்டு ஒரு சில பேர் போட்டு உரைச்சி தேய்ச்சி எடுப்பாங்க அந்த ஈரத்தை, அது மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒத்தி தான் எடுக்கணும் ஈரத்தை. இப்படி ஒத்தி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த துண்டு வந்து அந்த ஈரத்தையெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ நீங்கள் உங்களுடைய ஸ்கின்னினுடைய மாற்றத்தை உடனடியாக உணர முடியும். இப்போ ரெண்டு கையுமே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்கும்ட்டு. நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளதில் ரெண்டு ப்ராடக்ட் இருக்குது வெஸ்டீஜில், ஆலோவேரா குக்கும்பர் ஜெல் இருக்குது, அடுத்தது கோகோ பாடி பீச் பாடி பட்டர் இருக்குது. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கான ப்ராடக்ட்டு தான். இதில் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணால் போதும், நீங்கள் ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணாலும் ஓகே அல்லது பாடி பட்டர் அப்ளை பண்ணாலும் பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். இது எப்படி அப்ளை பண்ணணும்னா, நம்ம ஸ்கின்னில் இதே மாதிரி அப்சர்வ் ஆக வரைக்கும் அப்படியே லைட்டாக நம்ம தேய்ச்சி கொடுக்கணும். நான் ரெண்டுமே உங்களுக்கு அப்படியே தேய்ச்சி காமிக்கிறேன், அப்சர்வ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஆலோவேரா ஜெல் போடும்போது அப்படியே உள்ளுக்குள்ளே அப்சர்வ் ஆகிக்கும். இந்த பாடி பட்டர் பார்த்தீங்க அப்படின்னா அது ஸ்மெல்லே ரொம்ப சூப்பராக இருக்கும் பாடி பட்டர். ஸோ அது வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா மாய்ச்சரைசிங் சூப்பராக இருக்கும்.
ஸ்கின் அப்படியே தொட்டால் வலிக்கிட்டு போகும், ஷைனிங்காக ஆயிரும் நம்மளுடைய ஸ்கின்னு. ஸோ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கரடு முரடாக ஸ்கின் இருக்கும். இது மாதிரி பாடி பாலிஷ் அப்ளை பண்ணி நீங்கள் குளிக்கும்போது கண்டிப்பாக ஆலோவேரா ஜெல்லோ அல்லது குக்கும்பர் ஜெல்லோ நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்கின்னுடைய மாற்றத்தை பாருங்கள். முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லா வித்தியாசம் தெரியும். ஸோ பாருங்கள், ரெண்டு கைக்குமே உங்களுக்கு உடனடியாகவே இவ்வளோ மாற்றம் தெரியும் போது, இதை நீங்கள் தொடர்ந்து 10 நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 3 மாதங்கள்லேயும் உங்களுடைய ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ஒரு பிறந்த குழந்தையினுடைய ஸ்கின் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஆயிரும். உங்களுக்கு இதுலேயும் உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ப்ராடக்டை நம்ம தொடர்ந்து பயன்படுத்துறதன் மூலயமா நம்மளுடைய ஸ்கின்னுடைய ஒரிஜினாலிட்டியை சாஃப்டாக நம்ம வச்சுக்க முடியும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரிசல்ட்டை ஃபீல் பண்ணுங்கள். விஷ்யூவல் தேங்க்யூ.